1/1/2021 தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் சுருக்க திருத்தம் 2021 தொடர்பாக நாகப்பட்டினம் மற்றும் கீழ்வேலூர் வட்டங்களில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்ற சிறப்பு முகாம்களை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன் நாயர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் வட்டாட்சியர்கள், நாகை நகராட்சி ஆணையர் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். அது அந்த தொழில்துறை ரோடு அக்கறைப்பேட்டை அது போலீஸ் சொன்னாங்க இடத்துல தவறான ஒரு அதனால நிறைய இது டெலிட் ஆகாம இருக்கு. இறந்தவங்களோட தேவையில்லாம ஒரு ரோல் அவங்க வீட்டுக்காரங்க ஒரு நீங்க ஒரு ஷேர் பண்ண வேண்டிங்கன்னா போதும். அது படம் எழுதி என்னோட கணவர் இல்லைன்னா என்னோட அப்பா அம்மா இந்த மேற்கொண்ட தேதியில் இறந்துட்டாங்க, டெத் சர்டிஃபிகேட் வந்து இப்போது இல்லை, இருந்தால் வாங்கிக்கோங்க. ஆனால் அது 100% நெசரி இல்லைன்னு சொல்லுவேன். நீங்கள் ரெண்டு மூணு பேர்கிட்ட அக்கம்பத்தை விசாரித்து உறுதி செஞ்சிட்டிங்கன்னா போதும். யாருமே யாராவது இறந்துட்டாங்கன்னு போய் சொல்லலாம், ஷிஃப்டடுக்கு வேணால் போய் சொல்லலாமே தவிர டெத்துக்கு யாரும் போய் ரிட்டர்ன் புஷ் பண்ணுவாங்க பிரச்சனை வரும். இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, இது அக்செப்டபுள் ப்ரூஃப் கிடையாது. என்ன வயசு அல்லது வேறொரு மாநிலத்தில் நம்ம மாநிலத்தில் கூட இருக்கோம். அங்கே நம்ம சாதாரணமாக கூடியிருந்த அட்ரஸு கீழே குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு குறிப்பிடணும். யார் 25 வயசுக்கு கட்டாயமாக அதை குறிப்பிடலன்னா நீங்கள் விண்ணப்பத்தை கொடுத்து ஃபில் பண்ணிட்டு வரணும். ஏன்னா 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது, தவறுதலாக நீக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரே ஒரு கேஸில் அங்கேயே குடியிருந்தாங்கன்னா அவங்க பழைய கார்டு வச்சுருப்பாங்க. பழைய கார்டு வச்சுட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஒரே ஒரு கேஸில் மட்டுமே 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கார்டு இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா 25 வயசுக்கு வேணால் வர்றவங்க இங்கேயும் கார்டு வச்சுட்டு தான் உங்ககிட்ட வராங்க, வெளியூர்லேருந்து வந்துருக்காங்க. என்ன ஆகும்னா அவங்க ஓட்டு வந்து சிதம்பரத்துலேயும் இருக்கும், கீழ்வேலூர்லேயும் இருக்கும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில், அதாவது நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1511 வாக்குச்சாவடிகளில் இன்றைக்கி வந்து சிறப்பு முகாம், வாக்காளர் சேர்ப்பு திருத்தம் மற்றும் நீக்கல் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 16/11/2020 அதாவது 16 நவம்பர் அன்னைக்கு நம்ம வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டோம். அந்த பட்டியலில் 13,04,747 பேர் இருந்தாங்க. அந்த பட்டியலுக்கு மேலே தான் இப்போ திருத்தம் சேத்தல் நீக்கல் மூணு செஞ்சிட்ருக்கோம். கடந்த நவம்பர் மாதம் நடந்த சிறப்பு முகாம், 2 நாள் சிறப்பு முகாம் நடந்ததில் கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தில் 38,678 விண்ணப்பங்கள், இந்த எல்லா கேட்டகரியும் சேர்ந்து இவ்வளோ விண்ணப்பங்கள் வந்தது. நேற்றுக்கு முகாம் நடந்தது, அந்த முகாமில் ஒரு 8,800 கிட்டத்தட்ட ஒரு 9,000 ஃபார்ம்ஸ் வந்தது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால அதிக அளவில் நம்ம ஃபார்ம்ஸ் எதிர்பார்க்குறோம். இந்த ஃபார்ம்ஸ்லாம் வந்து உடனடியாக ஒரு வார காலத்துக்குள் விசாரணை செய்து, ஃபார்ம் 7க்கு மட்டும் மேண்டட்டரியாக 1 வீக் நோட்டீஸ் இருக்குது. ஸோ அது ஒரு 15 நாள் ஆகும், அதாவது நீக்கல் செய்ய வேண்டியது. ஸோ நீ மற்ற இனங்கள் எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ளே டேட்டா என்ட்ரி செஞ்சு 2 வாரத்துக்குள் முழுக்க இந்த மாத கடைசிக்குள் முழுவதுமாக விசாரணை செய்யப்பட்டு ஈஆர்ஓ நெட்டுங்கிற ஃபெசிலிட்டியில் நம்ம வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கோ நீக்கிறதுக்கோ திருத்தறதுக்கான நடவடிக்கை எடுப்போம். இந்த வாக்காளர் பட்டியல் வந்து வரும் 20ஆம் தேதி, ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தாய்ப்பட்டியலில் இணைக்கப்பட்டு, ஏற்கனவே 16/11 தயாரிக்கப்பட்ட தாய்ப்பட்டியலில் இணைக்கப்பட்டு 20/11/2020 புதிய வாக்காளர் பட்டியல் இணைக்கப்படும். இது கடைசி என்ரோல்மெண்ட்டுன்னு நினச்சிக்க வேண்டாம், 20ஆம் தேதிக்கு மேலே கூட கண்டினியூஸ் என்ரோல்மெண்ட் நடக்கும். ஆனால் இந்த தேதி அன்று, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு அன்று
எல்லா பார்ட்லேயுமே இருக்கும். அவங்கவுங்க அவங்கவுங்க பூத்துலேயே வந்து ஃபார்மை கொடுத்துட்டு போகலாம், இல்லைனா அவங்க வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை தாலுகா ஆஃபீஸில் முனிசிபல் ஆஃபீஸில் கொடுக்கலாம், ஆர்டி ஆஃபீஸ்லேயும் ஃபார்ம் கொடுக்கலாம். எல்லா வசதிகளும் இருக்குது. இருந்தாலும் முகாம் நடக்கும்போது அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கேம்பில் வந்து அவங்க சௌரியமாக செஞ்சுட்டு போகலாம், ஏதாவது சந்தேகம் இருந்தால் பார்த்துட்டு போகலாம். மிக முக்கியமாக அந்த புகைப்படம் கொண்ட வாக்காளர் பட்டியல் அவங்க வச்சிருப்பாங்க, சரி பார்த்துக்கலாம். அவங்க வந்து ஒன்றும் இல்லைனா கூட வந்து சரி பார்த்துட்டு போகலாம். அந்த வசதி தான் இந்த கேம்பில் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இந்த கேம்புக்கு அனைவரும் இன்னும் தகவல் தெரியாதவங்க இது மூலமாக தெரிஞ்சு வந்து கேம்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கேட்டுக்கிறோம். இதை தவிர இணையதளத்தில் NVSP ஒரு போர்ட்டல் இருக்குது, நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலுங்கிற ஒரு போர்ட்டலில் அவங்க எபிக் நம்பர் அடித்தாங்கன்னா, அவங்க வாக்காளர் அடையாள அட்டை என்ன அடித்தாங்கன்னா, அவங்க அவங்களுடைய எந்த பூத்தில் இருக்குது எந்த கான்ஸ்டிடியூன்சியில் இருக்குங்கிற விவரம் அங்கேயே சரி பார்த்துக்கலாம். இணையதளம் யூஸ் பண்ண தெரியாதவங்க நேரடியாக வந்து நீங்கள் பட்டியலையும் பார்த்துக்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடைபெறும் இரண்டாம் நிலை காவலர், சிறைக்காவலர் மற்றும் தீயணைப்பு வீரர் உள்ளிட்ட 10906 காலி பணியிடங்களுக்கு இன்று தமிழகம் முழுவதும் எழுத்து தேர்வு நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 8608 தேர்வர்கள் தேர்வு எழுதினர். இந்த தேர்வு ஐசக் நியூட்டன் கல்லூரி, ஆண்டவர் பாராமெடிக்கல் கல்லூரி, EGS பிள்ளை கல்லூரி, ATM மகளிர் கல்லூரி, வழிவளம் தேசிகர் பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் அமிர்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட 6 மையங்களில் தேர்வு நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அவர்கள் மேற்பார்வையில் தேர்வு நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த தேர்வில் மொத்தம் ஆண்கள் 6966, பெண்கள் 1642 என மொத்தம் 7675 நபர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். மேலும் 933 நபர்கள் தேர்வில் பங்கு கொள்ளவில்லை. தேர்வு பாதுகாப்பு பணியில் 1200 மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்னைக்கு போலீஸ் கான்ஸ்டேபிள்ஸ், ஜெயில் வார்டர் அண்ட் ஃபயர்மேன் போஸ்ட்டுக்காக இன்னைக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் போயிட்டுருக்கு. டோட்டல் 6 சென்டர் வச்சுருக்காங்க. அந்த 6 சென்டரில் அமிர்தா வித்யாலய ஸ்கூல், ஆண்டவர் நர்சிங் காலேஜ், EGS பிள்ளை குரூப் ஆஃப் காலேஜ், வள்ளிவளம் தேசிகர் பாலிடெக்னிக் காலேஜ், ADM காலேஜ் அண்ட் ஐசக் நியூட்டன் காலேஜில் 6 சென்டர் வச்சுருக்கோம். ஐசக் நியூட்டன் காலேஜில் உமன் கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க. டோட்டல் கேண்டிடேட் 8608 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் எல்லா பிளேஸில் ப்ராப்பராக பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக கொரோனா கோவிட் நார்ம்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். தெர்மல் ஸ்கேனர் அண்ட் சானிடைசர்ஸ் எல்லாம் வச்சுட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் ஆல்சோ கிளாஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. அப்சென்டிஸ் ஸ்டேட்மெண்ட் நான் அப்புறம் கொடுத்துருக்கேன். நாகை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் புரவி புயல் கனமழையால் கொள்ளிடம், தைக்கால், புத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் கனமழையால் வீடுகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மழைநீர் புகுந்தது. இந்நிலையில் சீர்காழி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PV பாரதி நேரடியாக சென்று வெள்ள பாதிப்புகள் குறித்த சேதங்களை ஆய்வு செய்தார். தொடர்ந்து கனமழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் சென்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதற்கட்டமாக நிவாரணம் வழங்கினார். உடன் கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் நற்குணன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் திருக்கடையூரில் புகழ்பெற்ற அபிராமி அம்மன் சமேத அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த ஆலயத்தில் மார்க்கண்டேயனின் உயிரை யமன் எடுக்க வந்தபோது யமனை இறைவன் சம்ஹாரம் செய்ததாக வரலாறு. இதனால் ஆயுள் சம்பந்தமான ஹோமங்கள், 60 கல்யாணம் ஆகியவை நடைபெறுவது வழக்கம். ஆலயத்தின் வளாகத்தில் தருமபுர ஆதீனத்தின் கட்டளை மடம் பழுதடைந்ததால்
அதனை இடித்துவிட்டு புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன 27வது மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் திருப்பனந்தாள் ஆதீன மடத்தின் எஜமான் சுவாமிகள் கட்டிடத்தை திறந்து வைத்தார். கட்டிடத்தின் கதவுகளுக்கு தர்மபுர ஆதீனம் மடாதிபதி சிறப்பு பூஜைகள் செய்து வைத்து தீபாராதனை செய்து வைத்தார். ஆதீனத்தின் துவக்கப்பள்ளி செயலாளர் சவுந்தரராஜன் குத்துவிளக்கேற்றினார். தொடர்ந்து மடாதிபதியின் கொழுக்காட்சி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.